பேசிடலாம்ப்பா. இங்க தளபதி விஜய் சார் ஃபேன்ஸ் எவ்வளவு பேர் இருக்கீங்க? சூப்பர். அல்டிமேட் சார் தல ஃபேன்ஸ் எத்தனை பேர் இருக்கீங்க? இப்ப பாருங்க தளபதி விஜய் சார் ஃபேன்ஸ் எவ்வளவு பேர் இருக்கீங்க? அண்ணா நீங்க ரெண்டு பேரும் சிரிக்கிறீங்க. நீங்க அண்ணா யார், ஜெய்சங்கர் ஃபேனா? சூப்பர் அண்ணா, ஜெய்சங்கர் அவருடைய ஃபேன். அண்ணா உங்களுக்கு ஜெய்சங்கர் கூப்பிடுறேன். ஓகே, அதுக்கு முன்னாடி வந்து ரெண்டு பேரும் நாங்கள் தமிழ்நாடு ஒரு சர்வே எடுக்கிறோம். யார் வாய்ஸ் பேசும்போது கிளாப்ஸ் சவுண்ட் அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு தலையும் கூப்பிடுவோம், தளபதியும் கூப்பிடுவோம். யார் வாய்ஸ் பேசும்போது கிளாப் சவுண்ட் அதிகமாக இருக்கும் அவ்வளோதான் ஃபேன்ஸ். ஓகேவா? ஓகேப்பா. ஃபஸ்ட்டு தலையை கூப்பிடலாமா தளபதியை கூப்பிடலாமா? தலையா தளபதியா? அந்த அக்கா ரெண்டு பேரும் வேணாம், கூட்டத்தில் இருக்க மாமனாரை கூப்பிடுங்க அப்படின்றாங்க. சரி ஓகே, ஃபர்ஸ்ட் நான் ஒருத்தர் கூட்டு வரேன், நீங்க ஒருத்தர் கூட்டு வாங்க. ஓகே மேம், ஃபர்ஸ்ட் நீ கூட்டு வந்துருமா? நான் தளபதியை கூட்டு வரேன். நீங்க போய் பெரியமாவை டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டு வாங்க. சரி ஓகே, நான் தளபதியை கூட்டு வரேன், கூப்பிடுங்க இன்ட்ரோ. நான் வந்து ஓகே, உங்கள் அனைவரின் கைத்தட்டலுடன் லெட்ஸ் வெல்கம் இளைய தளபதி விஜய் அவர்கள். கைத்தட்டுங்க. தளபதி அவர் வராருங்க. இப்ப தளபதி அவர் அப்படியே அதெல்லாம் கைத்தட்டுவாங்க. தளபதி விஜய் அவர்கள். என் நெஞ்சில் குடியிருக்கும் பண்பார்ந்த ரசிகர்களுக்கும், பெரியோர்களுக்கும், தாய்மார்களுக்கும், என் உயிரிலும் மேலடங்கி வந்திருக்கிற தணிகை குடும்பத்தை சேர்ந்த எல்லாருக்கும் வணக்கங்கண்ணா, வணக்கங்கண்ணா, வணக்கங்கண்ணா. சார் ஃப்ரெண்ட் வந்திருக்காப்புல கூட்டம், நீங்க சொன்னதா வர நினைக்கிறார் சார். வாங்க தலை வாங்க. ஹலோ, கண்ணாம்பூச்சி ரே ரே, அம்மா இங்கே வா வா, கண்டு பொடி யாரு, ஆசை முத்தம் தாத்தா. என்னன்னு சொன்னீங்கன்னா எல்லாரும் சிரிப்பாங்க. தம்பி மயில் வாங்கணும். ஆமா, தம்பிக்கு மயில் வாங்கணும், தங்கச்சிக்கு பாவாடை சட்டை வாங்கணும், எல்லாம் சாரு கொடுக்குற காசுல தான் வாங்கணும். கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க. வெளிகேட்ட இழுத்து மூடுறான். ஏன் என்ன போடலையா இழுத்து மூடுறீங்க? வேற மூலையா போடலாம். எல்லாருக்கும் வயிறார சோறு போடணும், அதுதான்டா பிரச்சனை. எல்லாம் பிரியாணி சாப்பிட்டு சும்மா மத மத மதன்னு உட்காந்துருக்கிறாங்க, அதுதான் பிரச்சனையே. பேர் தூக்கு தர. ஓகே, பொண்டாட்டி பேர் நிறைஞ்சனா. சூப்பர். பொண்ணு பேர் ஸ்வேதா. அப்படியே உங்க ரேஷன் கார்டையும் கொடுத்தீங்கன்னா தனி கையில ஒரு இடம் வாங்கி உங்களுக்கும் சிறப்பா செஞ்சுட்டு போயிடலாம். வேற ஏதாவது இருக்குதா தம்பிங்களா? தெருக்க விடலாமா சார? கொஞ்ச நேரம் சிரிக்க விடலாமா? அப்படியே கை கட்டி நிக்கிறாரு, எனக்கு ஒன்றும் புரியல. பட் இருந்தாலும் நான் ஒரு விஷயத்த சொல்லிட்டு போயிடுறேன். சொல்லுங்க. இது யாரு சொன்ன டைலாக்குன்னு தெரியல. என் லைஃப்ல நான் ஃபாலோ பண்றது, உசு பேத்துறவங்கள்ட்ட உம்முனு, கடுப்பேத்துறவங்கள்ட்ட கம்முனு இருந்தா வாழ்க்கை சும்மா ஜம்முன்னு இருக்குங்கண்ணா. ஆனா நான் என்ன ஃபாலோ பண்றேன்னா, கட்டின பொண்டாட்டி கம்முனு மச்சினிச்சு கும்முனு இருந்தா வாழ்க்கை சும்மா ஜம்முன்னு இருக்கும் நண்பா. அவ்வளவுதான். அதனாலதான் பயத்துல பின்னாடி கை கட்டினாரு, அதை நீங்க பார்க்கலன்னு நினைக்கிறேன். ஸோ இங்க வந்திருக்கிற எல்லா மனிதனுக்கும் ரெண்டு கை இருக்கும், ஆனா இங்க இருக்கிற எல்லாருக்குமே மூணு கை இருக்கு. என்ன கை? வலது கை, இடது கை, இன்னொன்று தனி கை. ஓகேவா? எல்லாரும் ஹாப்பியா இருங்க, சந்தோஷமா இருங்க. தேங்க்யூ. ஓகே, அடுத்து அடுத்து அவங்கள்டே கேட்போம். இதுக்கப்புறம் அவங்க சொல்றதுதான். இதுக்கப்புறம் பாட்டிமா 15 நிமிஷம் நீங்க சொல்றதுதான். சரோஜா தேவி பேச. ஆமா பேசுறீங்களா? ஏதாவது ஒன்று சொல்றது. ஓகே, சூர்யா சார் ஃபேன்ஸ் எவ்வளோ பேர் இருக்கீங்க? ரோலெக்ஸா? சூப்பர் தம்பி, சூப்பர்ரா. ஓகே சூர்யா சார், என்ன நீ கேட்டா நீ பண்ணே? அதாவது சூர்யா சார் ஃபேன்ஸ் நிறைய பேர் இருக்கீங்களா? சவுண்டு தான் இங்க, சவுண்டு தானே? சூப்பர்ண்ணே. சூப்பர் சிங்கத்தா போட்டோல பாத்திருப்ப, டிவில பாத்திருப்ப, கூட பாத்திருப்ப. பாட்டிமா அந்த படத்தை கேடிவில தான் பாத்திருக்காங்களா? தெரிஞ்ச இலக்கா பேசுங்க. ஓகி அடிச்சா உடனே வெயிட்ரா. தம்பி இந்த செருப்பை கொஞ்சம் கைட்டுறான், திருந்த மாட்டான் நினைக்கிறேன். ஹெபியா வாங்க. ஓடு மீனோட உருளி மீன் இருக்க, காத்திருக்குமா கொக்கு. அப்படி ஓரமா போய் முக்கு, அடுத்தால கூப்பிடவா? ஒரு எஃபெக்ட் இல்லைங்க பாருங்க. அண்ணன் அமைதியா இருக்காரு பாருங்க. என்ன சொல்லி கூப்பிட்டேன்? என்ன சொல்லி கூப்பிட்டேன்? நான் எங்க கூப்பிட்டேன்? நீயே தான் வந்தேன். சரி ஓகே, தனிகையில் ஒரு ஃபங்க்ஷன் கூப்பிட்டேன். கால் மீ சோ. ஓகே சோ. ஓகே சார். ரோலெக்ஸ் சோ. யார் நீங்க? யாரு? ரோலெக்ஸ். ஆளை பார்த்தா டீலக்ஸ் பஸ் கண்டக்டர் மாறுற காயம் ரோலெக்ஸா? பட் நாங்க பாரு, அண்ணா என்ஜாய் பண்றாரு பாரு. நாளைக்கு டே ஒன். நாளைக்கு டே ஒன் ராஜா, இன்னைக்கு தான் டே ஒன். வாரத்துல முதல் நாள் சண்டே. மறுபடியும் ஸ்கிராப்ல இருந்து ஆரம்பிக்கிறேன். ஸ்கிராப்ல இருந்து ஆரம்பிக்கிறியா? சூப்பர் சார், தேங்க்யூ. கடைசியா என்ன சொல்லிக்கவா? சொல்லுங்க சொல்லுங்க. உங்க எல்லாரும் வீட்லயும் மழை பெய்யும், ஆனா எங்க வீட்டுல மட்டும்தான் ஜோன் மழை பெய்யும். வீட்டு உள்ள பெய்யாதே எந்த வீட்லயும்? எங்க வீட்டுல என்ன சொன்னேன்? வீட்டு உள்ள சொன்னேன். ஏன் உங்க வீட்டுல மட்டும் ஜோன் மழை பெய்யும்? அக்கா கண்டுபிடிச்சிருக்காங்க பாருங்க. என்னன்னு கேளு. என்னக்கா? ஏன் இவரு வீட்டுல மட்டும் ஜோன் மழை பெய்யும்? ஓ, ஜோதிகா மேடம் இருக்காங்களா? சூப்பர் சார், ஒரு பெரிய கைத்தறி விடுங்க. சூர்யா சார் கிளம்பிடுவாரு.
நிறைய சவுண்ட் வச்சுக்கிட்டே. ஓகே, அடுத்து அவங்களே யாரை கூப்பிடல, அவங்க சொல்றதான் எஸ்டிஆரா? சூப்பர் அண்ணா, நீங்க காமிச்ச விரலுக்கும் எஸ்டிஆருக்கும் சம்பந்தமே கிடையாது. எஸ்டிஆர் எப்படி காட்டுறாரு அண்ணா? ஓகே, நீங்க காமிச்ச மாட்டீங்கப்பா. ஓகே, ஏங்க இப்ப என்ன பீஸ்ங்க? பீஸ் ப்ரோவா? பீஸ் ப்ரோ. ஓகே, போனமா ஒரு பேர் எஸ்டிஆர்னா ஏதாவது டிஃப்ரெண்டா? ஆ, கண்டிப்பா கூட வந்து ஒருத்தர் வந்து ஆகணும். எஸ்ஜே சூர்யா கூட்டம். ஓகே, கூட்டலாமா? ஓகேயா, ஒரு மா ஒரு மாநாடு படம் மாதிரி பண்ணிடலாம். மாநாடே பண்ணிடலாம். ஓகே, இல்லைங்க சிம்பு எங்க போனாலும் பிரச்சனை பண்றான், பிரச்சனை பண்றேன்றாங்க. சிம்பு போறதுனால பிரச்சனை பண்ணலங்க, அந்த இடத்துல பிரச்சனை இருக்கு, அதனால சிலம்பரசு இருக்கும் தட்டு. அந்த நாள் அப்படியே எட்டாகவும் எட்டு பத்தாகவும் பதினொன்று இருபதாகவும் இப்படி அருகாம முழுக்க தட்டுவாங்க. தலைவர் நீங்க வந்து தட்ட சொல்லுங்க, அப்ப தட்டுவாங்க. வாயிலே வயிற்றுலயே தட்டிட்டு இருக்காங்க சார். அங்க ஓகே, சாரி கூப்பிடுங்க. நீங்க தான் வரணும். ஆமா, தலைவரே தலைவரே முடியல, தலைவரே முடியல, தலைவரே முடியல, தலைவரே வந்தா சுட்டா செத்தா ரிப்பீட். டேய், உனக்காக தானே பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஏஞ்சி அம்மா அங்க பாருந்து பின்னாடி திரும்பி கை காட்டினா நான் எதுக்கு? எஸ்ஜேஸ்வரி வாய்ஸ் கேட்டது நீ ஏன் பண்ணிட்டு இருக்க? கம்முன்னு இருக்கு, கை தட்டுறா. தம்பி மில்கி மிஸ்ட் பன்னீரா வாங்கி சாப்பிடுவியா? ஃபுல்லா குஜிடிக்கா இருக்க, பட் இருந்தாலும் ஒன்னே ஒன்னு சொல்றேன், தணிக்கை மட்டும் கொஞ்சம் டிஃபரெண்டான இடம் தெரியுமா? ஏன்பா? வருவாங்க, இடத்த புக் பண்ணுவாங்க, வாங்குவாங்க, ரிப்பீட். வருவாங்க, புக் பண்ணுவாங்க, வாங்குவாங்க, ரிப்பீட். நான் மேட்டர் புடிச்சிட்டேன். நீ புடிச்ச தணிகையை பத்தி ஏதாவது பேசினா நம்பிக்கையா கை தட்டுவாங்க. அந்த பையனை நீ இழுத்து பண்ணுங்க. என்னது சிலுக்கா? நானே மாத்தி மறந்து மறந்து மாத்தி இங்க வந்திருக்கேன், புரியுதா? தலைவர் சிலுக்கா வாய்ஸ் கேட்கலாம். சிலுக்கு சுமிதா வாய்ஸா? என்ன சிலுக்கு சுமிதா? சரத்குமார் கூட நடிச்ச நமிதா எல்லாம் கேட்க கூடாது, இங்க தணிகை மட்டும்தான், புரியுதா? புரியுது. யாராவது வேற இடத்துக்கு கூட்டுவா? அதாவது என்ன சொல்றேன்னா, சில இடத்துல ஒவ்வொரு இடம் நல்லா இருக்கும், ஒரு இடம் நல்லா இருக்காது, ஆனா இங்க தணிகையில இருக்கிற ஒவ்வொரு இடமே நல்லா இருக்கும், அதனால வாங்குங்க. ஆ ஆ ஆ ஓகே,